இன்றைய விழாவில் வந்து இந்த பள்ளி மேலும் நல்ல முறையில் நடப்பதற்காக பொறுப்பாளர்கள் பதவி பிராமணம் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் செய்யப்பட்டு பதவியேற்று செயல்பட இருக்கிறீர்கள் என்பது மிகவும் பெருமக்குரிய விஷயம். இந்த பதவி பிராமணம் செய்வதற்கும் ஒரு சிறந்த மனிதரை வேண்டும் என்பது, எப்பவுமே ஒருத்தர் பதவி பிராமணம் செய்ய வைக்கும் பொழுது நம்மளை விட சிறந்தவராக இருக்கணும், படிப்பிலையோ அறிவிலையோ திறமையோ சிறந்தவர்கள் நம்ம நினைப்போம். அந்த அடிப்படையிலேயே நம் மாவட்ட காவல்துறை அதிகாரி வந்து தகுதியானவர். அவரை பற்றி எனக்கு சேலத்தில் இருக்கும்போதே தெரியும். உங்கள் செக்ரட்டரிக்கும் வந்து நெருங்கியவர். அந்த முறையிலே இன்னைக்கு அவர் வந்து கலந்துகிட்டது வந்து நான் சந்தோஷப்படுகிறேன், நீங்களும் மகிழ்ச்சியுள்ள எனக்கு தெரியும். இன்றைக்கு வந்து ஹெட் பாய் ஹெட் கேர்ள் அசிஸ்டன்ட் ஹெட் பாய் அசிஸ்டன்ட் ஹெட் கேர்ள் கிளப் பிரசிடென்ட்ஸ் வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி இந்த மாதிரி இன்னும் பல பதவிகளுக்கு பொறுப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்கள் பதவியேற்றுள்ளீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொறுப்பாளர் என்ற பொறுப்பு பதவியேற்றுக்கொண்டாலே சில சிரமங்கள் ஏற்க வேண்டியிருக்கும். முதல்ல நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, என்ன எதிர்பார்த்து நமக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆசிரியர்கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் ரோல் மாடலாக மற்ற மாணவ மாணவர்களுக்கு இருக்கணும். நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தால் தான் இந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கு தகுதியானவர் என்பது என்னோட கருத்து. எந்த விஷயத்திலுமே நீங்கள் வந்து நாம் இப்படி செஞ்சோம்னா நம்ம கீழே இருக்கவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்களே அப்படின்னு பயம் இருக்கணும். அந்த அடிப்படையில் முதல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். அடுத்தது, இந்த மாதிரி பள்ளி பருவத்திலேயே ஒரு தலைமை பொறுப்பு, சின்ன பொறுப்பு, பெரிய பொறுப்பு, பொறுப்பு ஏற்றுக்கொள்வது என்பது எதிர்காலத்தவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு மாவட்ட காவல்துறை அதிகாரி ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், அரசியல்வாதி ஆகலாம், அல்லது எங்கள் மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் ஸ்கூல் நடத்துகிறவங்களாகலாம். அந்த மாதிரி வரும் பொழுது உங்களுக்கு இந்த பதவியில் நீங்கள் செய்கிற பணி வந்து பின்னாடி உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். அந்த எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு உருவாகும். என்றைக்குமே வந்து ஒரு பொது வேலை செய்யும் பொழுது சிரமங்கள் இருந்தாலுமே பிற்காலத்தில் பார்க்கும் பொழுது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட தொழில் சார்ந்த முறையில் ஒரு 25 வருஷம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பஸ் சங்க தலைவராக இருந்திருக்கேன். மருந்து வணிகர் தொழிலில் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த நேரத்துலையும் நான் வந்து நிறைய வந்து என்னோடய டைம் அண்ட் மணி எக்ஸ்பென்ஸ் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி பதவிகள் தான், நான் சாதாரணமாக ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு 1970 இங்கே வேலைக்கு வந்திருந்தேன். எனக்கு ஒன்றுமே தெரியாத சூழ்நிலை. அப்புறம் டிரான்ஸ்போர்ட் பஸ் வாங்கினேன். அந்த பஸ் தொழில் போகும்பொழுது சங்கத்தில் நுழையும் பொழுது என்ன செய்யலாம், என்னென்ன எல்லோரும் செய்கிறாங்க, நாம் ஏன் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம் தூண்டுகோள் எனக்கு வந்தது. எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் தனி மனிதனாக தான் நான் இவ்வளோ ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால் பொறுப்பாளர் ஒரு பொறுப்பை சரியாக செய்யும் பொழுது எதிர்காலத்தில் உங்கள் சிறப்பான வாழ்க்கை அமை அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களால் சரியாக செய்ய முடியல அப்படின்னா அதை விட்டு விலையிட்டு மற்றவனை வெளியிட்டு செய்ய வைக்கிறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் எனக்கு நிறைய பதவிகள் இருந்தது. நான் வந்து அதுக்கு தயாரில்லைன்னு சொல்லிட்டேன். மாவட்ட அளவில் எவ்வளவு நாள் செஞ்சு தரேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், என்னால் மாநிலங்களில் வர முடியாது, எனக்கு தொழில் முறைகள் நிறைய இருக்கிறதுனால செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒதுக்கிட்டேன். எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கிற பொறுப்பை திறமையாக செய்யணும். திறமையாக செய்வதன் மூலம் உங்களை நீங்கள் வளர்த்தி கொள்ளலாம், இந்த பள்ளிக்கு நல்ல பெயரை உண்டாக்கலாம் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். அதனால் அதை நீங்கள் புரிஞ்சு செயல்பட வேண்டும் என்பதே என்னோடய முதலாவது வேண்டுகோள். அடுத்ததாக, நமக்கு இந்த பதவி நம்மளை இன்றைக்கி நியமிச்சிருக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மக்கிட்ட? சீனியர் பிரின்சிபால், பிரின்சிபால், இன்சார்ஜ், ஆசிரியர், ஆசிரியர்லாம் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, நிர்வாகம் என்ன எதிர்பார்க்குறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிர்வாகத்தை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை ஒரே எதிர்பார்ப்பு தான், நம்ம எல்லா குழந்தைகளும் நல்லா படிக்கணும், படிப்புக்கு அதிகமாக நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கணும், எதிர்காலத்தில் வந்து ஒரு நல்ல மனுஷனாக வரணும். இன்றைய சூழ்நிலை நம்ம எப்படி இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். நாங்கள் வளர்ந்த காலமோ, நம்ம காவல்துறை அதிகாரி வளர்ந்த காலமோ அதை விட மோசமான காலத்தில் நம்ம இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்.
நல்லவைகளுக்கு சிலர் கிடைத்தாலுமே அறிவு வளர்ச்சியில் கெட்டவைகள் கிடைக்கிற மாதிரி எனக்கு அதிகமாக தோணுது. உதாரணமாக செல்ஃபோன் இன்னைக்கு எப்படி நம்மளையெல்லாம் ஆள் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத விட அழிச்சு கொண்டு இருக்கிறது நம்ம நினச்சி பார்க்கலாம். ஒரு 2 வயசு குழந்தைகளிலிருந்து உயிர் போகும் தண்ணி உள்ள மனுஷன் வரைக்கும் செல்ஃபோன் இல்லாத இனிமேல் வாழ முடியாத நிலைக்கு வந்துட்டாங்க. சரி, நல்ல விஷயங்கள் இல்லாதனால இருந்தால் பரவாயில்ல, நல்ல விஷயங்களும் இருக்குது. பட் நல்ல விஷயங்களோட கெட்ட விஷயங்கள் நிறைய நம்ம எடுத்துக்கிறோம், அது ஒரு மோசமான அழிவு. அடுத்தது சினிமா, டிவி, அப்புறம் டாஸ்மாக் கடைகள், போதைப் பொருள், எத்தனையோ நம்மளை அழிக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. இந்த மாணவ சமுதாயத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தை தான், சந்தேகமே கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது எல்லாம் நல்ல குணங்களோட நல்ல எண்ணங்களோட தான் பிறக்குது. சுற்றுச்சூழலும் சமுதாய சூழலும் தான் இந்த குழந்தைகளை வந்து திசை திருப்புறது, அதில் தப்பிச்சு நல்லவன வர்றது எல்லாமே இந்த சமுதாயம் தான் காரணமாக இருக்குது. சமுதாயம் ஒரு சீரழிவு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சினிமா பார்த்தீங்கன்னா எல்லாமே லவ் ஸ்டோரி தான், அதாவது அதுக்கு தான் முக்கியம் சினிமா. பழைய காலத்து சினிமா மாதிரி ஒரு நல்ல செய்திகள் கொடுத்தா கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சினிமாவில் வந்து கதாநாயகன் 4 தடவை குடிக்கணும், மோசமாக பேசணும், அப்பா அம்மாவை திட்டணும், தாத்தா பாட்டி திட்டணும், இந்த மாதிரி 4 இடத்துல அசிங்கமான காட்சிகளை காட்டணும், இல்லீகல் உறவுகளை அதிகப்படுத்தி காட்டணும், இந்த மாதிரி ஒரு மோசமான சமுதாயம் வந்து அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கிறோங்கிறது இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம். சரி, இந்த சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் நான் 2002 ஒரு பள்ளிக்கூடம் தொடங்குறோம்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, இந்த பள்ளி கல்வி பருவம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து ஒரு அருமையான பருவம். இந்த பருவத்தில் வந்து ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இணைந்து இந்த குழந்தைங்களை சரியான முறையில் கொண்டு போனாங்கன்னா இந்த கெட்ட பழக்கிலிருந்து அவங்கள காப்பாற்றி நல்ல மனிதராக பின்னாடி உருவாக்க முடியுமென்ற நம்பிக்கையிலே தான் நம்ம ஒரு சாதாரண நிலையில் ஒரு பள்ளியை தொடங்கணும். இன்றைக்கி ஒரு 4 பள்ளிகளுக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம். எனக்கு அந்த பள்ளியை பெருசாக கட்டிட்டோம் இவ்வளோ பண்ணிட்டோங்கிறதுலாம் எனக்கு பெருமையே கிடையாது. நம்ம பள்ளியில் படித்த மாணவர்கள் இன்றைக்கு குடும்பமாக குழந்தை குட்டிகளோட பெரிய பதவிகள் இருப்பதோட நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறாங்க. நிறைய கல்லூரியிலிருந்து ஒரு 5-6 கல்லூரியிலிருந்து எங்களுக்கு ஃபோன் வந்தது, உங்கள் மாணவ மாணவர்கள் தனியாக தெரிகிறாங்க, இவங்க மட்டும் எப்படி வித்தியாசமாக தெரிகிறாங்க அப்படின்னு. அது செந்தில் பள்ளி மாணவர்கள் ஒழுக்கத்தில் தலை சிறந்தவர்கள் அப்படிங்கிற தமிழக மக்களுக்கு நம்ம ஒரு பேர் வாங்கியிருக்கிறோம். அதை பொறுப்பாளர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைய சமுதாய சூழ்நிலையில் சமுதாயம் கெட்டு போச்சு, சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறது எல்லாருமே சொல்லியிருக்கோம். இந்த கற்பனை கூட ஒரே இடம் பள்ளி கல்வி தான். கேஜியிலேருந்து +2 15 வருஷம் நம்மக்கிட்ட ஒரு குழந்தை இருக்குது. நம்மளோடவும் ஸ்கூலோடவும் பேரண்ட்ஸோடவும் ஒட்டி இருக்கிறது இதுதான். அதுக்கு மேலே கல்லூரிக்கு போயிட்டா, கல்யாணம் பண்ணி போயிட்டா வாழ்க்கை மேலே மாறுது. சில குழந்தைங்க பேரண்ட்ஸோடு இருப்பாங்க, நிறைய குழந்தைங்க வேலை வாய்ப்பு தேக்கி வெளியே போயிடுவாங்க, நம்மளோட இருக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தைங்களை நம்ம சரியாக கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் நினைக்கிறதும் நீங்கள் நினைக்கிறதும் நடக்கும் என்பது அந்த அடிப்படையில் தான் நான் பள்ளியை நடத்திட்டுருக்கிறோம். முதல் நீங்கள் வந்து இந்த பொறுப்பாளர்களை அதை புரிஞ்சுக்கணும். தவறுகள் செய்ய மாணவர்களை எப்படி அவங்களுக்கு கரெக்ட் பண்ணலாம், அன்பாக சொல்லலாமா, கண்டிக்கலாமா, இல்லை பிரின்சிபால் சொல்லலாமா, இல்லை ஆசிரியர் சொன்னால் போதுமா? தவறுகள் இருக்கும், எல்லாம் குழந்தைகள் தவறு கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ணணும், குறும்பும் பண்ணணும், விளையாடணும், எல்லாம் செய்யணும். அது இல்லாதன்னா அந்த குழந்தைகளாக இருக்காது. அந்த சூழ்நிலையில் பொறுப்பாளர்கள் நீங்கள் வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கணும். எல்லா குழந்தைகளும் சமமாக பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு வேண்டிய குழந்தைங்க, இவன் சரியில்லாத குழந்தை, இவன் பணக்கார குழந்தை, ஏழை குழந்தை, அந்த பார்ஷியாலிட்டி டீச்சர் எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் நீங்களும் இருக்கணும். பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது, எல்லா குழந்தைகளும் சமமாக நினைக்கணும். இந்த மாதிரி வந்து உங்களோட பொறுப்புகளை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா ஆசிரியர்களுக்கு பணி குறையும், இன்சார்ஜ் ஆசிரியர்களுக்கு பணி குறையும், பிரின்சிபால் சந்தோஷப்படுவாங்க, நாங்களும் நாங்கள் எடுத்த காரியங்களில் இன்னும் நல்லா செய்கிறதுக்கு உங்களோட நீங்கள் துணையாக இருக்கீங்கன்னு சந்தோஷப்படுவோம். ஆகவே அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் இந்த பொறுப்பாளர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். மற்றபடி ஆசிரியர்களோட மக்கள் இதற்கு உதவி பண்ணணும். அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்துட்டோம்னா முடியாது. அவங்கள எப்படி கரெக்ட் பண்ணணும், எந்த எந்த பொறுப்பாளர்களில் குறையாக இருக்கிறாரு, அவங்கள நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம்,
இவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் கூட நீங்கள் போடலாம். ஒரு டபாஸ் இருக்காவோ எப்படி டைம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணி பிரின்சிபால் உட்கார வச்சு ஒரு மீட்டிங் போட்டு நீங்கள் இப்படி நடந்துக்கணும், இந்த குறைகளை உங்கள்கிட்ட பார்த்தோம், நீங்கள் இதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு போட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆசிரியர்களையும் இவங்களுக்கு ஊக்குவிப்பாக இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களோட பதவி கண்டிப்பாக ஒரு மரியாதை கிடைக்கும், அதுக்கு தகுதியானவரை நீங்கள் வருவீங்கிறது தான் என்னோட எண்ணம். அடுத்து பெற்றோர்கள் இன்னைக்கு கம்மியாக இருக்கீங்க, இருந்தாலும் நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். என்னோட நோக்கம் எல்லாம் இந்த பள்ளிக்கூடம்னு சொன்னது தான், இந்த பள்ளிக்கூடம் மூலமாக பள்ளிக்கல்வி மூலமாக தான் சமுதாய மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது. அடுத்ததான் இந்த தருமபுரி மாவட்டத்தில் வந்து சென்னையிலையும் பெங்களூர்லேயும் கோயம்புத்தூர் மாதிரி சிட்டிஸ் இல்லாத அளவுக்கு ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்கணும், கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி நாங்கள் அதை கொடுத்த திருப்தி எங்களுக்கு இருக்குது, நீங்களே எல்லாம் சொல்கிறீங்க. பட் எங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, பள்ளியில் ஒரு கட்டுப்பாடு, ஒழுக்கம், இப்படி தான் இருக்கணும், இந்த டைமுக்கு வரணும், இந்த டைமுக்கு போகணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் பண்ணணுங்கிறது எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பெற்றோர்கிட்ட வந்து அது இல்லை, பட் அது முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். எல்லா பெற்றோர்களும் ஒரே மாதிரி சூழ்நிலையில் இல்லை, உங்களோட பொருளாதார பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகள் நீங்கள் இருக்கிறீங்க. குடும்பம் நடத்தும் பொழுது ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது கவனிக்க முடியாதனால பல பிரச்சனை நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த குழந்தைங்க மேலே நீங்கள் கவனம் செலுத்தல் அப்படின்னா உங்களோட உழைப்பு சேமிப்பு எல்லாமே பிற்காலத்தில் வீணாக போயிருந்தே என்னோட நினைப்பு. இன்றைய காலகட்டத்தில் இந்த 8th to 11th இவங்கெல்லாம் வளர்ந்த பிள்ளைகள் தான். முன்னெல்லாம் நாங்கள் 11th to 12th பிள்ளைகளுக்கு தான் கவனம் அதிகமாக செலுத்துவோம். இப்போ 6ஆம் கிளாஸ்லேருந்துல இந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்போ படிப்பு முடிச்சுட்டு எப்போ வருமானத்தை உருவாக்கிட்டு அப்புறம் கல்யாணத்தை பண்ணிக்கணும், கல்யாணம் வரும்பொழுது அப்பா அம்மா தாத்தா பாட்டி சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடி குடும்ப வாழ்க்கையில் சிதறக்கூடாது, அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியவங்க மேலே அன்பு செலுத்தணும், நாட்டு மேலே அக்கறை இருக்கணும், நாம் வாழ்ந்தா போதாது நாடு வாழணும் அப்படிங்கிறத முன்ன 9th, 10th, 11th சொன்னவங்க 6ஆம் கிளாஸில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். என்ன காரணம், அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரிகிற மாதிரி இந்த கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கு, அதாவது அட்வான்ஸாக போயிட்டு இருக்குது. ஆனால் பெற்றோர்கள் ஒவ்வொருத்தருமே வளர்ந்த குழந்தைகள் அப்படிங்கும் பொழுது தனி கவனம் செலுத்தி நம்ம பணம் பொருளாதாரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். இந்த குழந்தைகளை ஒழுக்கம் தவறு விட்டுட்டு அப்படின்னா இந்த குழந்தையோட வாழ்க்கை பின்னாடி திருமண வாழ்க்கை குடும்பங்களுக்கு நல்ல இல்லை அப்படின்னா எந்த பெற்றோருமே நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. நம்மலாம் குடும்ப பாசத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்றவர்கள் இந்தியர்கள் தமிழர்கள் எல்லாருமே வெளிநாடு மாதிரி 15 வயசு ஆகிட்டா நீ எப்படி வேணாலும் போகலாம், யாரோட வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் 4வது வைஃபோட வாழ்றேன், நீ 3வது ஹஸ்பண்டோட வாழ்கிற லைஃப்லாம் நமக்கு இல்லை. சும்மா ஒன்றோட வந்தாலும் நமக்கு என்றைக்குமே சரி வராது. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீ அக்கறை இருக்குந்தா எங்களோட இணைங்க, உங்களை ஒன்றுமே சொல்லுங்க, எங்கள் ஆசிரியரோடு சேர்ந்துக்குங்க, எங்கள் பிரின்சிபாலோடு சேர்ந்துக்குங்க, எங்கள் நிர்வாகத்தோடு சேர்ந்துக்குங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் நல்ல மனிதர் ஆக்கி கொடுப்போம். அதுக்கு பெற்றோரோட ஒத்துழைப்பு நிறைய எங்களுக்கு இருக்குது. இந்த பள்ளிக்கூடம் வளர்ந்தது காரணமே பெற்றோர்கள் தான். தருமபுரி ஒரு ஸ்கூல் பண்ணும்பொழுது அப்போ கஷ்டப்பட்டோம், சேலம் ஸ்கூல் பண்ணும்பொழுது ஒரு மொதல் வருஷமே 1400 அட்மிஷன் வரும்பொழுது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் நீங்கள் சொல்லித்தான் அங்கெல்லாம் வந்தது. அதே மாதிரி இந்த ஸ்கூல் நடத்துகிறப்ப எங்களுக்கு சிரமமே இல்லை, சிபிஎஸ்சி மெட்ரிக் நாங்கள் கஷ்டப்பட்டோம், இப்போ எங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. எத்தனை ஸ்கூல் பண்ணாலும் எங்கள் சிஸ்டம் சேலத்தில் நம்பர் 1 பண்ணிகிட்ருக்கோம், டவுன் ஸ்கூல் நல்லா பண்ணுறோம், அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஆனால் பெற்றோர்கள் எங்களோட கொண்டாட வைக்கிறது மட்டும்தான் எங்களால் வந்து முழுக்க முடியல. அது உங்களோட கஷ்டம் எங்களுக்கு தெரிஞ்சாலுமே உங்களோட ஒத்துழைப்பு வந்திருக்க பெற்றோர்கள் மற்றவங்க சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் குழந்தைய மேலே கவனம் செலுத்துங்க, வளர்ந்த குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துங்க, உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஆசிரியர்கிட்ட சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாணவ செல்வங்களை வந்து எதிர்காலத்தில் நல்ல மனிதனை வரவழைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.